ஹலோ ஹாய், இன்னைக்கு ஜஸ்ட் ஹியர் அண்ட் கெட் ஐடியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிவ் அவேவோட வின்னர். ஏற்கனவே வந்து இந்த சேனலில் ஜஸ்ட் ஹியர் அண்ட் கெட் ஐடியாவில் ஏற்கனவே நாங்கள் கிவ் அவே வந்து போட்டிருந்தோம். அதோட வின்னர் யாருன்னு உள்ளதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அது ஈஸ்டர் அன்னைக்கு நாங்கள் வந்து அந்த வின்னர் யாருன்னு உள்ளதை வந்து சொல்லுவோன்னு வந்து போட்டிருந்தோம். அதை இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி தான் ஈஸ்டர், ஸோ இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, க்ரோத்தா வொக்கபுலரியில் வந்து ஏற்கனவே 5 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக வர பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி உள்ளது வந்து 6th வீடியோ, அதையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இனி க்ரோத்தா வொக்கபுலரியில் உள்ள 15th பாயிண்டான வேர்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர் ஆர் பர்சனல் நேம்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ராப்பர் அல்லது பர்சனல் நேம்ஸோட ஃபுல் லிஸ்ட்டும் ப்ரொஃபஸர் யானஸ்ட் வீக்லியோட 1932 பப்ளிஷ் ஆன வேர்ட்ஸ் அண்டு நேம்ஸ்லேயும், எரிக் பார்ட்ரிஜோட 1949 பப்ளிஷ் ஆன நேம் இன்டு வேர்டு ப்ராப்பர் நேம்ஸ் தட் ஹாவ் பிகம் காமன் ப்ராப்பர்ட்டி புக்லேயும் இருக்குது. இந்த ப்ராப்பர் அல்லது பர்சனல் நேம்ஸோட லிஸ்டில் சயின்டிஃபிக் அண்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸை தவிர வேறு எல்லா வேர்ட்ஸும் தொகுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக கொடுத்துருக்கு. மிஸ்ஸிஸ் கிரண்டின்னு உள்ள கேரக்டர் சிம்பிள் ஆஃப் ப்ரூடிஸுக்கும், ப்ரூடிஸ் அப்படின்னா போலி நாணமுடையதாகவும் மற்றும் ஸ்ட்ரைட் லேஸ்டு பப்ளிக் ஒப்பீனியனுக்காகவும் யூஸ் பண்ணப்பட்டது. தாமஸ் மார்ட்டனோட 1800 பப்ளிஷ் ஆன காமெடியான ஸ்பீட் த ப்ளோவில் மிஸ்ஸிஸ் கிரண்டி என்ற கேரக்டர் கொடுத்துருக்கு. இந்த மிஸ்ஸிஸ் கிரண்டி என்ற கேரக்டர் ஸ்டேஜில் அப்பியர் ஆக மாட்டாங்க, ஆனால் அவங்கள பற்றி அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த காமெடியில் வர கேரக்டர்ஸ் எல்லாரும் மிஸ்ஸிஸ் கிரண்டி என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயப்படுறாங்க. தாமஸ் மோரோட உட்டோப்பியாவில் உட்டோப்பியன் என்பது அட்ஜெக்டிவ், இது ஒரு ப்ராப்பர் அல்லது பர்சனல் நேமாக கொடுத்துருக்கு. ஜோனத்தான் ஸ்விஃப்டோட கலிவஸ் ட்ராவலில் யூஸ் பண்ணியிருக்கிற லில்லிப்யூட் மற்றும் லில்லிப்யூட்டியன். கேம்ப் என்பது அம்ப்ரலாவின் சினானிம். டிக்கன்ஸோட வெல் நோன் கேரக்டரோட நேம் மிஸ்ஸிஸ் கேம்ப். இந்த கேரக்டர் டிக்கன்ஸ் எழுதின மார்டின் சுசல்விட் என்ற நாவலில் வருது. சார்லஸ் டிக்கன்ஸ் தான் பம்பிள்டம், வெல்லரிசம், ஏ பிக்விக்கியன் சென்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனவர். இது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த டேம்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனது வந்து சார்லஸ் டிக்கின்ஸ்னு உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்படலை. ஏன்னா டிக்கன்ஸ் பல ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னால் பாப்புலராக இருந்த ஆதர், அதனால் இப்போது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலை. கார்மெண்ட்ஸ்னு உள்ள நேம் ஃபஸ்ட்டு உடுத்தினவங்க போட்ட நேம் அல்லது அதை பப்ளிக்குக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணினவங்களால் போடப்பட்ட நேமாக கூட இருக்கலாம். அதனால தான் ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொரு நேமில் வந்தது. எடுத்துக்காட்டால் நார்ஃபோக் ஜாக்கெட்ஸ், மேக்கின்டோசஸ், கார்டிகன்ஸ், வெல்லிங்டன்ஸ், ப்ளூமர்ஸ் மற்றும் பவுலர்ஸ். இதில் பவுலர்ஸ்னு உள்ள நேம் லண்டனில் உள்ள செயின்ட் ஸ்வித்தின்ஸ் லேனில் வாழ்ந்த மிஸ்டர் பவுலரோட நேமால் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி மிஸ்டர் பவுலர் 8th August 1868 உள்ள டெய்லி நியூஸில் குறிப்பிட்டிருந்தார். டெய்லி நியூஸை இன்வென்ட் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் மிஸ்டர் பவுலர் பண்ணியிருந்தார். அதில் ஒன்று ஒரு புதுவித ஹேட்டை சேல் பண்ணுறது பற்றியது. ஹைச்ஏடி ஹேட்டை சேல் பண்ணுறது பற்றியது. அந்த ஹேட் ஃபுல்லாக வெண்டிலேட் ஆனது, ப்ரெஷர்லேருந்தும் ரிலீவ் ஆகலாம், இப்படி ஆர்டினரி டிஸ்கிரிப்ஷனை குறிப்பிட்டிருந்தார். இதே மாதிரி ஜார்ஜ் லூயிஸ் பால்மலா பூஷன் டூ மௌரியர்னு உள்ள ஃப்ராங்கோ பிரிட்டிஷ் கார்ட்டூனிஸ்ட் மற்றும் ரைட்டர் அவரது கோதிக் நாவலான ட்ரில்பி மூலம் அறியப்படுறாரு. அப்படி ட்ரில்பின்னு உள்ள வேர்டு வொக்காபுலரியில் வந்தது. இதே மாதிரி ஸ்காட்டிஷ் போயட் ராபர்ட் பர்ன்ஸும் 1790 லாங்கர் அண்ட் நெரேட்டிவ் போயம் டேம் ஓ சாண்டர், இந்த போயம் 1791 பப்ளிஷ் ஆச்சு. இந்த போயம் ஸ்காட்ஸும் இங்கிலீஷும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. இப்படி
ஃபிக்ஷனல் நேம்ஸும் வொக்காபுலரியில் இடம் பெற்றுது. அப்படி வொக்காபுலரியில் ஃபிக்ஷனல் நேம்ஸ் இடம் பெற்று அது வந்து ப்ராப்பர் நேமாக மாறுச்சு. அம்ப்ரோஸ் பிலிப்ஸ்னு உள்ளவர் பிண்டாரிக் ரைட்டரில் ஒருத்தர்னு அறியப்படுறாரு. ஏன்னா இவரது கேரக்டரும் கிரீக் லிரிக் போயட்டான பிண்டார் அவரோட ஒர்க்ஸோட ரிலேட்டடானது அம்ப்ரோஸ் பிலிப்ஸ். ஸோ இவர் வந்து பிண்டாரிக் ரைட்டர்னு அறியப்படுறாரு. அம்ப்ரோஸ் பிலிப்ஸ்னு உள்ள ரைட்டருக்கு அவரோட கூட உள்ள ஏர்லி 18th செஞ்சுரியில் உள்ள ஃபெல்லோ போயட் ஹென்ரி கேரி கொடுத்த நிக்நேம் வந்து நாம்பி பேம்பி. இந்த நாம்பி பேம்பின்னு உள்ளது ஒரு அட்ஜெக்டிவ். ஹென்ரி கேரி நாம்பி பேம்பின்னு உள்ள நிக்நேமை அவர் எழுதின ஆல் இ போயட்ஸ் ஆஃப் த ஏஜ், ஆல் இ ரைட்டிங்ஸ் ஆஃப் த ஏஜ், நாம்பி பேம்பி இஸ் யுவர் கைடு அப்படின்னு உள்ள லைன்ஸோட 1725 உள்ள போயம்லேருந்து எடுத்தார். இந்த போயம் அம்ப்ரோஸ் பிலிப்ஸை பற்றிய ஒரு செட்டர். நாம்பி பேம்பின்னு உள்ள அட்ஜெக்டிவை ஹென்ரி கேரி தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஹென்ரி கேரி அவரோட சைல்டிஸ் வேர்ஸில் எப்படி சாண்ட்விச்சுக்கு நிக்நேம் கிடச்சிது அப்படி குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா, ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச்சோட கார்டு பார்ட்டியில் ஃபஸ்ட்டு சாண்ட்விச் இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. இதே மாதிரி ஸ்வேதிஸ் பொட்டானிஸ்டான டால் என்பவர் கல்டிவேட் பண்ணின ஃப்ளாரோட நேம் டாலியா. அது இன்றைக்கும் அப்படி தான் அழைக்கப்படுது. அப்படி டாலியா என்னுள்ள வேர்டு வந்து உருவாச்சு. ஜின் என்பது ஜெனீவா என்பதன் அப்ரிவேஷன். இந்த வேர்டு ஃப்ரெஞ்சு வேர்டான ஜெனீவர்லேருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உருவானது. பேண்டலூன்ஸ் தான் பேன்ஸ்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா, இந்த வேர்டு ஓல்டு பேண்டோமிம்ஸ்னு உள்ள கேரக்டரோட அசோசியேட் ஆனது, அதனால் அப்படி அழைக்கப்படுது. சாமுவேல் பிளிம்சோல் என்பவர் செயலரோட ஃப்ரெண்ட். இவரது நேம் வந்து எதுக்கு கொடுத்துருக்குன்னா, சிப்ஸில் உள்ள பிளிம்சோல் லைனுக்கும் ரப்பர் சோல்டு டைப் ஷூஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தியோடர் ரூஸ்வெல்ட் கொடுத்த நேம் தான் த டெடிபியர். அது யாருக்கும் மறக்காது. டெடிபியர் யார் கொடுத்த நேம்னா தியோடர் ரூஸ்வெல்ட். ஒரு அமெரிக்கன் என்ஜினியரின் நேமால் த புல்மேன் கோச்சுன்னு உள்ள ரயில்வேக்கு பெயர் வந்தது. இதே மாதிரி கை ஃபாக்ஸ்னு உள்ள நோட்டோரியஸ் கை கன் பவுடரால் அறியப்படுறாரு. அதை தான் கை ஃபாக்ஸ் ஆஃப் கன் பவுடர்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஒருவித ஹார்ஸ்ட்ரான் கேரியேஜோட நேம் ஆன புரோஆம், லார்டு புரோஆமுக்கு வழங்கப்பட்டது. இந்த நேம் இப்போ இல்லைனாலும் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருந்தது. 20th century மிஸ்டர் ஹேன்சம் அவரோட கேப்ஸால் ஃபேமஸ் ஆனார். மிஸ்டர் ஹேன்சனோட நேம் கேப்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கேப்ஸ் 20th century லண்டன் ஸ்ட்ரீட்டில் அதிகமாக காணப்பட்ட ஃபேமஸ் கேப்ஸ். இப்படி பர்சனல் நேம்ஸ் நிறைய ப்ராடக்டோட நேமாக மாறுச்சு. ஹாய், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் கிவ் அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு. ஆனால் இதுலேயுமே சில பேர் வந்து ரூல்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ணாமல் வந்து சும்மா அதில் மெசேஜ் பண்ணியிருந்தாலே, அந்த வீடியோக்கு கீழே மெசேஜ் பண்ணியிருந்தாலே நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட்டட் பண்ணதாக வந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து லிமிட்டட் பர்சன்ஸு தான் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரோ அவங்க எல்லாருக்க நேமையும் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் அவங்க நேமை வந்து எழுதி நான் வந்து இப்போது ஒவ்வொரு நேமாக வந்து எழுதி அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, யார் வின்னருன்னு வந்து நம்ம இப்போ எல்லா நேமையும் மடித்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ உங்களுக்கே வந்து தெரியும். உங்களுக்கு எப்படி ஈகர்னஸ் இருக்கோ எனக்கும் அதே மாதிரி ஈகர்னஸ்ஸாக இருக்குது. யார் வந்து இதில் வந்து வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் நானும்.
சரி, வின்னர் யாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வின்னர் அனுஷா. அனுஷா, ஏ வின்னர் கண்டுபிடிச்சாச்சு. அனுஷா அனுஷா, கன்க்ராச்சுலேஷன்ஸ் அனுஷா அனுஷா. இனி வந்து நெக்ஸ்ட்டு யார், ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து போனது யார் அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போனது மனோன்மணி. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து தேங்க்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டூ இட் வித் சிமியாஸ்மி. நெக்ஸ்ட்டு மதுரா புள்ளிங்கோ 2020. நெக்ஸ்ட்டு கேசிஎம் கேசிஎம். நெக்ஸ்ட்டு சிமிஜா அஸ்மிலின். நெக்ஸ்ட்டு சரவணன் கந்தன். சரி, இவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. இதில் வின்னர் வந்து அனுஷா அனுஷா. அனுஷா அனுஷா, நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்கள் அட்ரஸை வந்து தெரியப்படுத்துங்க. சரி, க்ரோத் ஆஃப் வொக்காபுலரியோட கண்டினியூஷனை வந்து பாருங்கள். டெரிக்னா பழுதூக்கும் இயந்திரம். இது ஒரு வகையான கிரேன் அல்லது கோயிஸ்டிங் அப்பரேட்டஸ். இதோட நேம் எப்படி வந்துச்சுன்னா, கியூன் எலிசபெத் ஃபர்ஸ்டோட காலகட்டத்தில் உள்ள ஹேங் மேனால் இந்த நேம் வந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள ஜட்ஜ் லிஞ்சோட நேமால் 1780 காலகட்டத்தில் டு லிஞ்ச் என்ற வெர்பம், டு லிஞ்சுன்னு உள்ள வேர்பும் லிஞ்ச் லான்னு உள்ள லாயும் வந்துச்சு. டு லிஞ்சுன்னு உள்ள வேர்ப் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியனில் யூஸ் பண்ணாங்க. இனி டு பாய்காட்டுன்னு உள்ள வேர்ப் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். கேப்டன் பாய்காட்டுன்னு உள்ளவர் ஐரிஸ் எஸ்டேட்ஸில் 1880 உள்ள ஏஜென்ட். இவர் டெனன்ஸை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணார், ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. அதனால் இவருக்கு எதிராக ஸ்ட்ரைக் பிளான் பண்ணாங்க. டெனன்ஸோட பேசிவ் பெர்சிக்யூஷனால் கொடூரமான ஐரிஷ் ஃபேமிலி இங்கிலாந்தை விட்டு போச்சுது. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டோட நேம் பாய்காட். சேடிசமும் சேடிஸ்ட் என்ற வேர்ட்ஸும் 1742-1814 வாழ்ந்த மார்க்யூஸ் டி சேட் என்பவர் ஈவில் ரெப்யூட்டேஷன் என்ற தீமில் உருவாக்குனார். இந்த டேம் செக்ஸுவல் பெர்வர்ஷனோட தொடர்புடையது. அதோடு கூட லஸ்ட் ஃபார் குரூவல்ட்டியும் சேர்ந்தது தான் சேடிசமும் சேடிஸ்டும். டோமின்னு உள்ள நேம் டோமி ஆட்கின்சன் உள்ள பிரிட்டிஷ் சோல்ஜரோட நேம். இப்போ சுருக்கமாக டோமின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நேம் ருடியார்ட் கிப்ளிங்கோட பாராக் ரூம் பேலட்ஸால் பாப்புலர் ஆச்சு. பாராக் ரூம் பேலட்ஸ் யார் எழுதுனதுன்னா ருடியார்ட் கிப்ளிங். இந்த பேலட்டில் குறிப்பிட்ட 1815 உள்ள இயற்க முன்னாலேயே இந்த பேலட் வந்து எழுதப்பட்டிருக்கு. 1815 வார் ஆஃபீஸ் ஒரு சர்க்குலரை சோல்ஜியர்ஸுக்கு அனுப்பிச்சு. அதில் என்ன குறிப்பிட்டிருந்ததுன்னா, எல்லாரும் அவங்க அவங்களோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸான நேம், ஏஜ், ரேங்க் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னு குறிப்பிட்டிருந்து. அப்போ உள்ள சோல்ஜியர்ஸ் எல்லாம் செமி லிட்ரேட். அந்த ஃபார்மில் ஒரு இமேஜினரி சோல்ஜியரான தாமஸ் ஆட்கின்ஸோட நேமும் இன்சர்ட் பண்ணியிருந்து, அதுலேருந்து பிரிட்டிஷ் பிரைவேட்டால் அந்த நேமும் இன்க்ளூட் ஆச்சு. பிரிட்டிஷ் பிரைவேட்டில் அந்த நேமும் இன்க்ளூட் ஆச்சு. இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட்டு ஜெரி பில்டர் யார், ஒரிஜினல் நோசி பார்க்கர் யார், ப்ராவர்பியல் ஜாக் ராபின்சனோட ஐடென்டிட்டி என்ன, என் சீஸ் ஆன் டோஸ்ட் வேல்ஸ் ரேபிட்னு அழைக்கப்படுது, டோபி என்பவர் யார், ஏன் அவரோட நேம் ஜக்குக்கு கொடுக்கப்பட்டது, இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் அன்ஜீனியஸ் எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் சரியான ரீசன் இல்லாமல் எதையும் அக்செப்ட் பண்ண முடியாது. பர்சனல் நேம்ஸால் டிரைவ் பண்ணப்பட்ட த்ரீ ரீசன்ட் வேர்ட்ஸை பார்ப்போம்.
மிஸ்டர் ஹோர் பெலிசான் உள்ளவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இவர் 1934 பெலிசா பீகன் அப்படின்னு உள்ள வேர்டை அறிமுகப்படுத்தினார். செகண்ட் வேர்டு என்னன்னா கியூஸ்லிங். இது வந்து எதுக்கு மீன் பண்ணி கொடுத்துருக்குன்னா, தனது ஓன் கண்ட்ரியை காட்டி கொடுத்து துரோகம் செய்ய ஃபாரின் பவருக்கு துணை பிரிபவரை கியூஸ்லிங்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வேர்டு மேஜர் கியூஸ்லிங்கால் வந்து இந்த வேர்டு வந்து வந்தது. மேஜர் கியூஸ்லிங் வந்து நார்வேஜியன் நாசி இனத்தை சார்ந்தவர். இவர் ஜெர்மன்ஸை நார்வேக்கு எதிராக படையெடுக்க 1940 படையை திரட்டினவர். தனது நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டவர். ஸோ கியூஸ்லிங்னுள்ள நேம் வந்து தனது நாட்டை வந்து ஃபாரினுக்கு வந்து காட்டி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாங்க. இதே போல் பிரோபென்னுள்ள நேம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பிரோபென் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிரோபென்னுள்ள நேம் வந்து அர்ஜென்டைனில் வாழ்ந்த ஹங்கேரியன் ரெஃப்யூஜியான லாஸ்லோ பிரோ என்பவரால் 1943 இன்வென்ட் பண்ணப்பட்டது. பிரோபென் உள்ளது ட்ரேடு நேமாக அடுத்து மாறுச்சு. அதுக்கப்புறம் பால் பாயிண்டட் பென் எந்த வகையாக இருந்தாலும் பிரோபென்னு கொலோக்கியல் வேர்டாக யூஸ் பண்ணப்பட்டது. பிரோபென்னு உள்ள வேர்டிலேருந்து டூ பிரோன் உள்ள வேர்பு வந்து உருவாச்சு. சில ரேசஸ்லேயும் நேஷ்னாலிட்டிஸ்லேயும் ட்ரெடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்டாச் ஆகி வருது, ரேசஸ்லேயும் நேஷ்னாலிட்டிஸ்லேயும். இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லாமலே ஜஸ்டிஃபை பண்ணாமலே நியூ வேர்ட்ஸ் வந்து உருவாச்சு. ஜூ அல்லது ஸ்காட்ஸ் மேனை ஒரு பர்சனாக மீன் பண்ணினாங்க. ஐரிஷ் மேனோ டச் மேனோ ஸ்டூப்பிடனோ, வாழ்க்கையில் எந்த அப்ரிசியேஷனும் ஃபைனர் திங்ஸும் இல்லாமல் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் மெட்டீரியலிஸ்ட்னு கருதப்பட்டாலும் அது வந்து யாருன்னா பிலேஸ்டைன் அப்படின்னு கருதினாங்க. ரூத்லெஸ்லி டிஸ்ட்ரக்டிவ்னா வண்டலன்னு கருதினாங்க. இவ்வாறு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ரேசஸ் நேஷ்னாலிட்டிஸ்லேயும் அட்டாச் ஆகி வருது. இதே மாதிரி பிளேஸ் நேம்ஸை வச்சு நிறைய வேர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு வந்தது. காலிகட்லேருந்து காலிகோவும் கேம்ப்ரேலேருந்து கேம்ப்ரிக்கும் மிலன்லேருந்து மில்லினரியும் டமஸ்கஸ்லேருந்து டமஸ்கும் மௌசல்லேருந்து முஸ்லினும் வந்தது. ஃப்ளாண்டர்ஸில் உள்ள ஸ்டீன் கிர்க்லேருந்து 18th century உள்ள ஃபேஷனபிள் லேஸ் கிராவட்டும் எலிசபெத்தன் ஏஜில் இருந்த பெஸ்ட் குவாலிட்டி ஸ்வாட்ஸுக்கு ஸ்பெயினில் பில்போனு நேம் வந்துச்சு. மஸ்கட்லேருந்து மஸ்கேட்டல்ஸ்னு உள்ள நேம் வந்துச்சு. ஓப்பர்டோவ்லேருந்து போர்ட் ஒயின்னு உள்ள நேமும் ஸ்பாலேருந்து ஓல்டஸ்ட் காண்டினென்டல் வாட்டரிங் பிளேசஸான ஸ்பா அல்லது ஸ்பாஸ்லேருந்து வந்தது. ஸ்பான் உள்ள நேம் வந்து ஓல்டஸ்ட் காண்டினென்டல் வாட்டரிங் பிளேசஸான ஸ்பா அல்லது ஸ்பாஸ்லேருந்து வந்தது. இந்த பிளேஸ் பெல்ஜியமில் உள்ள லெய்ஜில் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸோட நேம் பிளேசஸோட தொடர்புடையது இல்லை. எடுத்துக்காட்டால் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்னு உள்ளது பிரசல்ஸில் உள்ளதில்லை. இதே மாதிரி கார்கோன்சோலா சீஸ்ன்னு உள்ளது இத்தாலியில் உள்ளதில்லை. நிறைய ஃபுட் ஷாப்ஸில் உள்ள கவுண்டர்ஸில் கெனேடியன் செடார் இங்கிலீஷ் செடார்னு பெயரிட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு நார்ஃபோக் வில்லேஜ் கூட தொடர்புடையது இல்லை. ஜெருசலேம் ஆர்டிசோக்ஸ்ன்னு உள்ளது பலஸ்டைனோட தொடர்புடையதில்லை. ஆனால் இந்த வேர்டு இட்டாலியன் கிராசோல் அதாவது சன்ஃப்ளவர்லேருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வந்தது. ஸோ இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.